ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் கிளாஸ் க்ளாஸ் நைனில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நான்கு ஐந்து ஆறாவது பாடத்தில் இருக்கிற தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டிஆர்பிக்கு தமிழ் புக் லெஸ்ஸில் இருந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கோவில்களின் உழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் யாருடைய காலத்தில் படைக்கப்பட்டன பல்லவர்களுடைய காலத்தில் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் தவறானது எது அப்படின்னா மலைக்கோட்டை அப்ப சரியானது எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி திருமயம் குன்றக்குடி இந்த மூன்று தான் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சரியானவை தவறான இணை அப்படிங்கிறது மலைக்கோட்டை திருவரங்க கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் சிறப்பம்சம் இது திருவரங்க கோவிலில் அமைக்கப்பட்ட சிற்பங்களின் சிறப்பம்சம் முகபாவனைகள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிற்பங்களின் இடம் பெற்ற விலங்கின் உருவம் எது அப்படின்னு கேட்டால் குதிரை விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில் சிற்பங்களில் இடம்பெற்ற விலங்கு எது அப்படி விலங்கின் உருவம் எது அப்படின்னா குதிரை சிற்பங்களின் கலை கூடமாக திகழ்வது எது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஓவிய விதானத்து உழைபேறு நித்திலத்து என்னும் வரிகள் சிலப்பதிகாரத்தில் ஏ காதையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அரங்கேற்று காதை சிற்பக்கலையை அமைக்கும் முறை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை திவாகர நிகண்டு தவறானவற்றை ஆராய்க இதில் எதுவுமே தவறானது கிடையாது எல்லா குச்சுமே சரியானது சிற்பங்களை அவற்றின் உருவமைப்பு அடிப்படை வகையாக பிரிப்பார் சிற்பங்களை அவற்றின் உருவமைப்பில் அடிப்படை எத்தனை வகையாக பிரிப்பார் அப்படின்னா வகையாக உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் சிற்பங்கள் என்ன சிற்பங்கள் அப்படின்னா முழு உருவ சிற்பங்கள் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அழை அமைக்கப்பட்ட சிற்பங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா உடைப்பு சிற்பங்கள் ஆகும் அடுத்து இந்த கொஸ்டின் லாஸ்ட்டை பார்க்கலாம் பல்லவர்கள் குடவரைக் கோவில்கள் சோழர் கருங்கல் கோயில்கள் பாண்டியர் குகை கோவில்கள் நாயக்கர் உயர்ந்த கோபுரங்கள் தவறான இணையை காண்க முக்குழல் அப்படிங்கிறது கொன்றை காயா மூங்கில் அப்படிங்கிறது தவறு உலை அப்படின்னா ஒரு வகை மான் சரி தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு அதுவும் சரி பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை இதுவும் சரி மைவனம் அப்படிங்கிறது மலை நெல் முருகியம் அப்படிங்கிறது பறை புளம் அப்படிங்கிறது அழகு கோடு அப்படிங்கிறது கொம்பு முருகு அப்படிங்கிறது தேனி காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி என்றெல்லாம் அண்ணாவால் பாராட்ட பெற்ற நூல் இது இராவண காவியம் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள மாவட்டம் இது அப்படின்னா புதுக்கோட்டை முதலாம் ராஜராசன் தஞ்சை பெரிய கோவில் மூன்றாம் குலோத்துங்கன் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராசராசன் தராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சோழர் காலம் சோழர் காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் தமிழ்நாடு அரசின் சிற்பக் கல்லூரி எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா மாமல்லபுரத்தில் நாயக்கர் கால சிற்பங்களின் சிறப்புகள் என்ன அப்படின்னா ஆயிரங்கால மண்டபங்களை அமைத்தனர் நாயக்கர்கள் சரி சரி ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களை அமைத்தனர் இதுவும் சரியான கூற்று விளியோட்டம் புருவ நிலைவு நக அமைப்பு என மிக மிக நுட்பமான கலைத்திறன் கொண்ட சிற்பங்களை வடித்தனர் யார் அப்படின்னா கால சிற்பங்கள் அனைத்து கூற்றுமே சரி எங் கோயிலின் தூண்களில் கண்ணப்பர் குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன எங்கே அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தவறான குற்றை ஆராய்க ஐ வழி எவ்வூ ஏனை அப்படிங்கிறது தொல்காப்பியம்ங்கிறது தவறான குற்று புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது சரி எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வைப்படும் அப்படின்னா நான்கு வைப்படும் புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது என்ன புகர்ச்சி அப்படின்னா விகார புணர்ச்சி எனப்படும் நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியலுகரம் நெஞ்சு இரும்பு மென்தொடர் குற்றியலுகரம் மார்பு அமிழ்து இடைத்தொடர் குற்றியலுகரம் காது பேசு நெடில் தொடர் குற்றியலுகரம் அதிர புகுத கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் பொதுவர்கள் பொலி உறப்போர் அடித்திடும் நிலப்பகுதி எது அப்படின்னா முல்லை பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசியல் என்னே என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா பாவேந்தர் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவூர் ஓர் நோய் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் புல்லறிவாண்மை டி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார் சுதேசமித்திரன் டாக்டர் முத்துலட்சுமி பற்றிய கூச்சிகளில் தவறானது எது அப்படின்னா சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் ஆவார்ங்கிறது தவறானது டாக்டர் முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமைத்தது டாக்டர் முத்துலட்சுமி மூன்றுமே சரி இரண்டாவது குற்றி தவறு இரண்டு குற்றுகளையுமே மூன்று குற்றமே தவறானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்வி பரிந்துரைத்தது பெண்களுக்கான முதல் பள்ளி மராட்டிய மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கல்வி கட்சி பண்டிதர் ஆகியவர் ஜோதிரா பூலே மூன்றுமே தவறு ஐபாஸ் சோபியாஸ் கூட்ட தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி இலவச மருத்துவம் அளித்த இடம் எது அப்படின்னா வேலு அதாவது ஐடாஸ் சோபியா ஐடா சோபியாஸ் கூட்ட தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி இலவச மருத்துவம் அளித்த இடம் வேலு பின்வரும் எத்திட்டம் கல்வி பட் கல்வி பட்ட மேற்படிப்புக்கு உரியது ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் இதுதான் கல்வி பட்ட மேற்படிப்புக்கு உதவியது பின்வரும் குரல்களில் ஏகதேச உருவகணி பயின்று வராத குரல் எது அப்படின்னா சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உளுந்தும் உழவே தலை பூவையும் குயில்களும் பண்பு எண்ணுமைகள் இந்நிலங்குருளை அப்படிங்கிறது பண்புத்தொகை அதிர்குரல் அப்படிங்கிறது வினைத்தொகை வெறியி அப்படிங்கிறது சொல்லிசை அளவடை கூற்றுல ஒன்று மூன்றாவது கூற்றும் சரி இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா ராவண காப்பியம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் கொண்ட இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது இதுவும் சரி ஆவண காவியம் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது பெண்ணின் திருமண வயது பதினெட்டு மற்றும் ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று என்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இலக்கண குறிப்பு தருக முத்துடை தாமம் இரண்டாம் பேச்சுமை தொகை ஆண்டாள் பற்றிய கூச்சிகளை ஆராய்க மூன்று நான்கு தவறு சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் சரி பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் சரி திருவம்பாவை நாச்சியார் திருமூலி என்பனை இவர் பாடலாகும் தவறு நாலாயிரம் திவ்யபர் பிரபந்தம் மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது இதுவும் தவறு தவறானினை காண்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சக்தி வைத்தியம் தி ராமன்கிறது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு கு அழகிரிசாமிங்கிறது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரனுடையது சரி இரண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னிச்சாமி அவருடையது இதுவும் சரி சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேசிய நூலக நாள் யாருடைய பிறந்தநாளை நினைவுபடுத்தும் விதமாக சிறப்பிக்கப்படுகிறது ரா அரங்கநாதன் ஆகஸ்ட் ஒன்பது கால இடைநிலைகள் கிரு கின்று தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை வியங்கோல் விகுதிகள் க ய சாரியைகள் அத்து அற்று அம் இடைச்சொற்கள் எவை சார்ந்து இயங்கும் இ இயல்பை உடையன என்கிறார் தொல்காப்பியர் இடைச்சொற்கள் பெயரையும் வினியையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது என்கிறவர் தொல்காப்பியர் கூற்றை ஆராய்க ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு தவறு தான் எனும் இடைச்சொல் அழுத்த பொருளில் மட்டுமே வரும் சரி மட்டும் என்பது வரையறை பொருளில் மட்டுமே வரும் இதுவும் சரி அன்று என்பது பன்மை தவறு எத்தனை என்பது எண்ணிக்கையும் காலத்தையும் குறிக்கிறது தவறு தவறானது எது அப்படின்னா எதுவுமே தவறானது கிடையாது இரண்டுமே சரியானது ஒரு சொல் பல பொருளுக்கு எடுத்துக்காட்டு கடிமலர் கடிநகர் கடிநனி பல சொல் ஒரு பொருள் தருவது எது அப்படின்னா உரு பசி தவ நனி நன்று இரண்டுமே சரி தனி தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ள நூல்களில் மாறியுள்ளதை காண்க பரமானு புராணம் கூற்றுகளை ஆராய்க மூன்றுமே சரி கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அனைத்து நிலையிலும் மக் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரதா சட்டம் குழந்தை திருமணத்தை ஒழிக்க ஏற்படுத்தப்பட்டது இதுவும் சரி நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே இதுவும் சரி பாவேந்தரின் பிசராந்தய நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சிறுவஞ்சம் மூலம் பற்றிய கூற்று பூவாது காய்க்கும் மர உலை எனும் பாடல் அறிவுடையார் தாமே உணர்வை என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளதான் சிறுபஞ்சம் மூலம் பற்றியது அது மட்டும்தான் சரி மீதி இரண்டுமே தவறு தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டே இரண்டாயிரத்தி பத்து பொன்மொழிகளில் மாறியுள்ளதை காண்க அண்ணாவின் பொன்மொழிகளில் மாற்றம் இருக்கு அதை எதுன்னு கண்டுபிடிக்கணும் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்விங்கிறது மாற்றமாக இருக்கிறது இது தவறு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்ங்கிறது அண்ணாவுடைய பொன்மொழி சட்டம் ஒரு இருட்டறைங்கிறது அண்ணாவுடைய பொன்மொழி இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைங்கிறது அண்ணாவின் பொன்மொழி தென்னின் தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்பட்டவர் யார் அண்ணா இசை குறிப்பு போ பண்பு போன்ற பொருட்களில் இடம்பெறுவது உரிச்சொல் இலக்கண குறிப்பு தருக எடுத்து எடுத்துக்கோடு மற்றும் கரை பொருள் எருத்துக்கோடு அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை கரை பொருள் அப்படிங்கிறது இரண்டாம் வெற்றுமை தொகை என் நூலில் எதிர்கால மந்தாராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம் எந்த நூலில் இந்த வரிகள் இருக்கு அப்படின்னா கம்பராமாயணம் சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதைக்காக இரண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா நாஞ்சில் நாடன் அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிவிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் தி ஜானகிராமன் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யார் அப்படின்னா பேரறிஞர் மாறியுள்ளதை காண்க இதில் எது மாறியிருக்கு அப்படின்னா சிறுநாவர் பூ மீதி எல்லாமே சரியாக உள்ளது கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமலி எல்லாமே ஒன்று இது மட்டும் பொருத்தமில்லாது ஈத்த ராஜேஸ்வரி அம்மையாராக அறிவியல் உண்மைகள் குறித்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல்களில் மாறியுள்ளது எது அப்படின்னா திருக்குறள் எந்திர ஊர்தி எற்றும் என் பாடல் வரிகள் எந்நூலில் காணப்படுகிறது சீவக சிந்தாமணி துணிவு மூவலூர் ராமாமிர்தம் சிறப்பு ஐடாஸ் சோபியர் ஸ்கட்டர் உயர்வு ராமாபாய் புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் பாரதியார் உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோர் வாழ்வு பணத்தினால் அன்று என்ற பாடல் வரிகள் யாருடையது பாரதிதாசர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா என்ற பாடல் வரிகள் யாருடையது கவிமணி பூவாது காய்க்கும் மரம்ல உடல் பாடலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் ஆப்ரஹாம் லிங்கன் நடுவணு அண்ணா நினைவாக ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க எது அப்படின்னா குடியரசு நம் நாடு மாலைமணி ஹோம்லேண்ட் இதெல்லாமே அவருடைய சரியான இதழ் குடியரசுங்கிறது தவறு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகம் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார் கதே சரியானவற்றை தேர்ந்தெடு ஒரு கிராமத்து நதி சிற்பி இது மட்டும்தான் சரியானது கூற்றை ஆராய்க இரண்டுமே சரி பெயர் சொற்கள் வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடை சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை சரி ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன இதுவும் சரி முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா சிங்கிஸ் ஜத்மாதவ் கல்வியில் கல்வியல் நாடகம் பிரலயன் மலாலா அப்படிங்கிறது கரும்பலகை யுத்தம் வளவன் ஏவா வான ஊர்தி பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு பண்பும் அன்பும் இலக்கண குறிப்பு பண்பும் அன்பும்ங்கிறது எண்ணும்மை கூற்றை அரக இரண்டாவது கூற்று மட்டும் சரி கையறுகே நிலா என்ற நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாபாய் சாராபாய் வல்லின மிகா இடங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க ஓடா குதிரை இதுதான் வல்லின மிகா இடங்களில் தவறானது ஒற்றறிவதே உற்றறிவுதுவோ இன் இரண்டறிவு இரண்டறிவுதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கும் தொடு உணர்வு தவறானதை தேர்ந்தது ஏவுகணை அப்படிங்கிறது நியூட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தவறு ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள் மின்னு கழுவினா எலக்ட்ரானிக் டிவைஸ் காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் இரண்டாவது ஆப்ஷன் தவறு இணைய வணிகம் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது சரி இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது அப்படின்னா ஊரக திறனறிவு தேர்வு மங்காத தண்ணீர் பிளப்பே மங்காத தண்ணீர் பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்பே வான தகலியிர் பெருவிளக்கே பாடல் வரிகள் யாருடையது பாரதிதாசன் சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்தாரோ நேவிக் இது சி இது செயற்கைக்கோள் ஏவுரின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் எது அப்படின்னா சித்தாரோ இது கடல் பயணத்துக்கு உருவாக்கப்பட்ட செயலி எது அப்படின்னா நேவிக் அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா வல்லினம் மிகா இடங்களின் தவறானது எது அப்படின்னா எட்டு பத்து எண்ணு பெயர்கள் பின் வல்லினம் மிகாத அப்படிங்கிறது தவறு கூற்றினை ஆராய்க கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார் சரி இது ஒன்றுதான் சரியான கூற்று தொல்காப்பியத்தில் காணப்படும் மூன்று அதிகாரங்கள் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை என்ன எழுத்து சொல் பொருள் இது மூணுமே அந்த தொல்காப்பியத்தில் காணப்படும் மூன்று அதிகாரங்கள் இயல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு சந்திராயன் ஒன் மற்றும் சந்திராயன் இரண்டுவின் திட்ட இயக்குநராக இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை அறிவியல் எனும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் பாடல் வரிகள் யாருடையது வைரமுத்து கூற்றை ஆராய்கர் ஆட்ரியன் ஆஸ்பீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் சரி ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது இதுவும் சரி முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆட்ரேன் தான் காப்புரிமைக்கு கடவுள் சொல் அதோட பாஸ்வேர்டும் தான் அந்த அட்டைக்கு பாஸ்வேர்டோடு சேர்த்து காப்புரிமை பெச்சுருந்தார் இது எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னா பெட்ரோல் தருவதற்கு தான் அந்த காப்புரிமை கொடுக்கப்பட்டுள்ளது அருணன் சுப்பையா பற்றிய கூச்சிகளை ஆராய்க இரண்டு கூச்சு சரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடு அருகே கோதை சேரி என் ஊரை சேர்ந்தவர் அருணன் சுப்பையா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்த இதுவும் சரி சிவன் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் சிவன் சரி இது ஒன்று தான் சரியான கூற்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு உள்நாட்டிலே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி இதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார் ஷாங் மானஸ்கி பயணச்சீட்டுகளை இணைய வழியில் பதிவு செய்யும் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் அந்நேரத்தில் சராசரியாக எத்தனை பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ரெண்டு எத்தனை பயணச்சீட்டு அப்படின்னா இருபத்தி ஒன்பது வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது அப்படின்னா ஈரிகட்ட பெயரற்றின் பின் வல்லினம் மிகாது கூற்றை ஆராய்க சிஸ்டர் கால்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் உலகின் முதல் ஒளிப்படியே எடுத்தார் சரி கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் இதுவும் சரி இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல்கலாம் அழைக்கப்படுகிறார் சரி அவர் ஏவுகணை ஏவு ஊர்தி திட்ட ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் காட்டிய ஈடுபாட்டினால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் சரி ஓரறிவு சிப்பி சரி புல் மரம் ஈரறிவு சிப்பி நத்தை மூவறிவு கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை வளர்மதி எந்த ஆண்டு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து இதுதான் கிளாஸ் நைனில் இருக்கிற முதல் நான்கு படத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டிஆர்பி எக்ஸாமுக்குரிய பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சிறு துறைமுகங்களையும் வளர்ச்சிக்கு வழிகாட்ட தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டு குற்றமே சரி சில நேரங்களில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைக்கப்படுகிறது சரி இவ்வளங்களில் கொண்டு முன்காலங்களில் மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை இதுவும் சரி தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வள்ளுவர் அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்று கீழ்காணும் எதை குறிப்பிடுகிறார் வேளாண்மை குற்று காரணம் இரண்டுமே சரி இந்தியாவில் பதினேழு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது சரி இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இரண்டுமே சரி ஹேமடைட் இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும் மாநிலங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது இது அப்படின்னா கேரளா இதுதான் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது மீதி எல்லாமே சரி சத்தீஸ்கர் ஒடிசா கோவா இது எல்லாமே ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கப்படும் மாநிலங்கள் அடுத்து ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படுகிறது சரி ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் மக்களின் நல்வாழ்வையும் உள்ளடக்கியதாகும் சரி வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன இதுவும் சரி மூன்று கூற்றுமே சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எனப்படுகிறதே சரி மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுங்கிறது எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் மக்கள் தொகை உயர்வு எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதத்திலேருந்து இரண்டு பர்சன்ட் அதிகமாகிருக்குது இரண்டுமே சரி கீழ்கண்டவற்றில் குறைந்த பிறப்பு வீதத்தையும் குறைவான மக்கள் அடர்த்தியும் பெற்றுள்ள மாநிலம் இது அப்படின்னு கேட்டால் கேரளா மற்றும் அருணாச்சலம் பிரதேசம் குறைந்த பிறப்பு விகிதம்ங்கிறது கேரளா குறைவான மக்கள் அடர்த்தி பெற்றுள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் உலக அளவில் சனல் பொருட்கள் ஏற்றுமதில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா இரண்டாவது இடத்தில் உள்ளது சணல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்த கூற்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வரையிலான காலம் வணிக மூலதன காலமாகும் சரி கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருளாதார முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும் இதுவும் சரி அடுத்து லார்ட் கார் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியது அப்படிங்கிறது சரி சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது சொந்த சாகுபடி முறை எங்க ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் இரண்டுமே சரி இந்தியா சாலை போக்குவரத்தில் முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது சரி இந்தியாவின் இருப்பு பாதையோட நீளம் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இதில் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது இதுவும் சரி அடுத்த கூற்றில் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை எப்போது தோற்று வைத்திருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இவர் சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் என்ற நூலினை இயற்றவர் இதுவும் சரி இது யாருடையது அப்படின்னா ஜேசி குமாரப்பாவுடையது முதல் கூற்று தவறு மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது கீழ்கான்பரன்ஸில் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னா சிறந்த நிர்வாகம் கலாச்சார மேம்பாடு நிலைத்த முன்னேற்றம் இது மூன்றையும் உள்ளடக்கியதான் மொத்த தேசிய மகிழ்ச்சி வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஏழாவது இடத்தில் உள்ளது கீழ்காணும் குற்றுகளில் மூன்று குற்றுமே சரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது இத்திட்டம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பிசி மகள நோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதன் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டின் தொழில் முன்னேற்றை மேம்படு மேம்படுத்துவது அப்படிங்கிறது தான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் அடுத்த கூற்று அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பதில் வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது சரி முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட மாநிலம் அஸ்ஸாம் எந்த இடம் அப்படின்னா டிக்பாய் என்னும் ஊர் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டெராடூனில் தொடங்கப்பட்டது எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உத்தரப்பிரதேசத்தில் டெராடூனில் தொடங்கியிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகின எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கங்களாயின பிரெஞ்சு புரட்சியின் போது இது முக்கிய முழக்கமாக மாறியிருக்கு இளைஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறால் புரட்சி அப்படிங்கிறது முட்டை மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளை கிழங்கு கீழ்காண்பு தவறாக பொருந்தியது எது அப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீருடன் சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது தவறு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம் சரி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் சுரங்கத் தொழில் இதுவும் சரி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பொருளாதாரம் இதுவும் சரி மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குஹா இந்திய அரசு தொழில்மய மாதலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உணர்ந்து எந்த ஆண்டு தனது முதல் தொழிற்கொள்கை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறு முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனமான பத்ராவதி விஸ்வே விஸ்வேஸ்வரையா நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திரா பத்ராவதி விஸ்வேஸ்வரயா நிறுவனம் ஆந்திரமானத்தில் இருக்குது இதுதான் முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா விரைவான அதிகமாக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அடுத்து எஃகு நிறுவனம் உதவி பொகாரோ ரஷ்ய அரசு விஜம் நகர் விஜய் நகர் இந்திய அரசு துர்காபூர் இங்கிலாந்து அரசு ரூர்கேலா ஜெர்மனி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கான குழு கீழ்காணும் எந்த குழுவில் முக்கிய பரிந்துரையாகும் சர்க்காரியா இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ்காணும் இதைப் பற்றி விவரிக்கிறது சட்ட மேலவை உருவாக்கம் கூற்றுகளை ஆராய்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழி செய்கிறது சரி இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார் சரி அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இதுவும் சரியான கூற்று இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஐம்பத்தி ஒன்று கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் சரி சார்க் அமைப்பு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதுவும் சரி இதன் தலைமையகம் நேபாளத்தில் உள்ள காட்மெண்டுவில் அமைந்துள்ளது இதுவும் சரி முதல் மூன்று குற்றுமே சரியான கூற்று இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே எந்த ஆண்டு அமெரிக்கான பஞ்சசீல கொள்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு கீழ்காண்பவற்றில் எந்த இரு நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சீனா ரஷ்யா இந்திய தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்ல நுழைவாயிலாக உள்ளது எது அப்படின்னு கேட்டால் மியான்மர் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் சரியான கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை யாருடைய யாருடைய ஆட்சிக்காலத்தில் நீக்கப்பட்டது அப்படின்னா எம்ஜிஆர் அடுத்து எந்த சட்ட திருத்தம் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் அன்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது அப்படின்னா ஏழாவது திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தாவது அட்டணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா சபாநாயகர் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்பது உச்ச நீதிமன்றத்தின் எந்த செயல்பாட்டின் கீழ் வரும் இதர வரையறை ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் மக்களவை சபாநாயகர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின்படி காண்பவர்களில் யார் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் தலைமை தளபதி அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இரண்டு துணை குடியரசுத் தலைவர் அறுபத்தி மூன்றாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரின் தனி சலுகைகள் அப்படிங்கிறது முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று சட்டப்பிரிவு இந்திய பிரதமர்களை காலவரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் ராஜீவ் ராஜீவ்காந்தி விபி சிங் ஐ கே குஜ்ரால் இவங்க தான் இந்திய பிரதமர்கள் கால வரிசைப்படி அமைக்கப்பட்ட வரி வரிசை தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஒன்பது உலக வானியல் அமைப்பில் உலகின் மிக நீண்ட மின்னலாக பதிவு செய்யப்பட்டுள்ள மின்னல் எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்டது அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா லாம்ஹெட்டா மத்திய பிரதேசம் இந்தியாவின் முதலாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்மிண்டன் பயிற்சி நிலையம் எங்கு திறக்கப்பட உள்ளது அப்படின்னா லக்னோ இருபத்தி நான்காவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இர இருபத்தி ரெண்டில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெய்ஜிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குடியரசு தின அணிவகுப்பு அலங்கார ஊர்திகளில் எந்த எந்த மாநில அலங்கார ஊர்தி முதலிடம் பிடித்துள்ளது உத்தரப்பிரதேசம் ஃப்ரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டு ஆராய்ச்சியாளர்களால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தட்டைப்புழு இனம் எது அப்படின்னா ஹும்பிரிட்டம் கோவிடம் கரோனா பலி எண்ணிக்கையில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முதலிடத்தில் உள்ள நாடு எது அமெரிக்கா இருநூற்றி பதினாறு அடி உயர ராமானுஜனின் சிலை சமத்துவ சிலை எங்கு திறக்கப்பட்டு உள்ளது ஹைதராபாத் சமீபத்தில் பொன்விழா ஆண்டை கொண்டாடிய சர்வதேச வறண்ட வெப்பமண்டல பயிர்கள் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது தெலுங்கானா ஆசியாவில் மிகப்பெரிய அனிமேஷன் சிறப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது பெங்களூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கத்தை வென்றுள்ள டெரேஸ் ஜோஹாக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை நார்வே இந்த கூற்றுகளில் ஒன்றாவது குற்றம் மூன்றாவது குற்றம் சரி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவை போலவே மாநிலங்களவை சமமான அதிகாரம் பெற்றுள்ளது சரி நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் இதுவும் சரி நியோகோவ் எனப்படும் புதிய வகை கரோனா வைரஸ் எங்கு காணப்படும் வவ்வால்களில் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தேசிய மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்றில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எட்டு சதவீதம் முதல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பை மிக துல்லியமாக படம் பிடித்து அனுப்பியுள்ள விண்கலம் இது பார்கர் நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக எந்த மாநிலத்திற்கு சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது மணிப்பூர் கவிஞனும் சுவைஞனும் புதிய திருவள்ளுவர் மாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் மா வே பசுபதி சர்வதேச ராம்சார் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது குஜராத் சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மெல்லக்கணவாய் படுங்கேதாய் எனும் சுயசரித நாவலின் ஆசிரியர் யார் பா விசாலம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி திட்டமான இந்திர தனுஷ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை தொடங்கி வைத்தவர் பன்சுக் மான்வியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலகளாவிய போக்குவரத்து நெரிசல் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் இது இஸ்தான்புல் ஹவு டு ப்ரிவெண்ட் த நெக்ஸ்ட் பேண்டமிக் என்ற நூலின் ஆசிரியர் பில்கேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து முதல் இஸ்ரோவால் விண்ணில் அனுப்பப்பட்டுள்ள இந்த செயற்கை குழுவின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி இருபத்தி ஒன்பது தேசிய பெண்கள் தினம் என்ற என்று அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூன்று தான் தேசிய பெண்கள் தினம் ஓர் ஆண்டில் குறிப்பிட்ட அசலானது பத்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறாக மாறினால் அவ்வசல் என்ன அப்படின்னா இரண்டாயிரம் எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் பத்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் மும்மாடாங்காகும் அப்படின்னா இருபது ஆண்டுகளில் தேங்க்யூ